எடுத்தாரு? 200 ரூபா. எவ்வளோ எடுத்தாரு? ஆ, தெரியாது. வச்சிருந்ததே 200 தானாடி. 500 ரூபா கொடுத்தாரு. அன்பளிப்பு குறிப்பு அந்த லட்சுமிக்கு 500 கொடுத்தாரு. காசை பத்தனே எனக்கு ஆசை தாங்கலைங்க. ஆனால் என்ன பாட்டு பண்ண என்ன அது தெரியல, இருந்தாலும் போட்டு விடுவான். கேட்க போறாங்க. சரியா கேட்டு யாரியா நீ என் வீட்டு வசதி நிற்கிறேன். நானும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நேரம் ஆயிடுச்சு. நௌரியா நல்ல அவர் என்ன பார்த்து கேட்டார். என்ன பார்த்த யாருன்னு கேட்குற? நேற்று 500 கொடுப்பது நல்லா இழிச்சுக்கிட்டே வாங்கி வாங்கி உள்ள வச்சேன். நான் அப்படியே பேச்ச மாத்திட்டேன். ஓ, அன்பளிப்பு கொடுத்தவரா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, காப்பி செடி குடிச்சிட்டு போங்க. என் அல்பாசியை பாருங்க. பட்டி பண்ற புக் பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன். பிரச்சனையும் கிடையாது. தயவு செய்து இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் கிளாஸுங்கிற பேர்ல பொம்பளை பிள்ளைங்க முத கொண்டு இன்னைக்கு போன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்க பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த போட்டோவை அனுப்புறாங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்க பெண் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன் தெரியுமா? பெண்களின் அழகை கண்டு ஏமாந்த ஆண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் நம்பிக்கையான வார்த்தையை கொண்டு ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை தான் நாட்டுல அதிகம். தயவு செய்து உங்க பிள்ளைகளை வளர்த்துங்க இல்லையா? அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள், ரிப்பீட் டெஸ்ட் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். இந்த பெரிய குழந்தை அழுவுறதுக்கு எல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. அவர் என் புள்ள அழுவுறதுக்கு அவர் எங்க கை தட்டிச்சிருக்கிறாரு? உன் வீட்டுல உன் புள்ள அழுவுது, அதை நினைச்சு பாத்தியா? அதானே, நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல இருந்து மேலே விழுந்துட போகுதுனே. அதான் என் பாட்டில் மயங்கி நீ பாட்டில் விழுந்துடாது, அப்புறம் அது உன் மேலே விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிற போகிறோம். அப்புறம் அந்த லட்சுமி வந்ததுனால பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது நடுவர்களே. இவ்வளோ தானே வித்தியாசம். அச்சர பக்கத்தில் எத்தனை முறை எத்தனை தலைப்பு கொடுத்தாலும் மக்கள் உட்காந்து அசராமல் கேட்குறாங்க இல்லைங்கள. இந்த மாதிரி மண்டபத்தில் பேச விட்டால் மட்டும் கொஞ்சம் பயந்து போயிடுவேன். நான் கொஞ்சம் பயந்துருவேன். ஒரு அனுபவம் இருக்குது. கும்பகோணம் பக்கம் 1 மணி நேரம் பேசினா ஒருத்தரும் கைத்தட்ட உள்ள சிரிக்க உள்ளக்கா. நான் ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டே 1 மணி நேரம் பேசுறேன்னு? ஒருவேளை வேகமா பேசுறேன்னா ஒருத்தருக்கு கைத்தட்ட உள்ள சிரிக்க உள்ளையே, என் பேச்சு புரியலையான்னு கேட்டேன். ஆர்கனைசர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, பேசாம காசை வாங்கிட்டு பைக்கில் வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். என்ன சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? மேடம் நீங்க கவலையப்படாதீங்க, யாரும் கைத்தட்டல, யாரும் சிரிக்கலன்னு கவலையப்படாதீங்க. ஏன் தெரியுமா? யாரும் கைத்தட்டல, இந்த மண்டபம் தியான மண்டபம், அதனால எல்லாரும் அமைதியாக தான் இருப்பாங்க. நீங்க பாட்டை வந்ததுக்கு பேசிட்டு காசை வாங்கிட்டு போங்கன்னாங்க. இப்ப எல்லாம் வெந்து ஊத்துற வேக்காட்டில் வந்து உட்காந்துருக்கு. இங்க வந்து என்ன பாடுறது உங்க பாட்டு? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பாடுனாதான் எக்கோ வைக்கணும். நான் பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சந்துரு, நீயாவது எனக்கு கை தட்டுறியாது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்துரு. இல்லை, உனக்கு நான் 200 ரூபா தரேன், அவரன் எனக்கு கொடுக்கறது. அச்சர் பக்கத்தை நல்லா ரசிக்கிறாங்க இல்லைங்க. திருவாரூர் பக்கம் ஒரு பேராசிரியர் பட்டிமன்றன்னு கூப்பிட்டு போனாருங்க. சரி, தெளிவாக சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு கூட்டிட்டு போனாருங்க. பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கம்ட்டு உட்காந்தே கூட்டத்தை ஒருத்தர் எந்திரிச்சாரியா? எந்திரிச்சு என்னை பார்த்து ஸ்டெடியாக கேட்டார், இந்தா இன்னும் அவசரம் பேசு பேசு அப்படி. அதுக்கு நான் என்ன பண்ண போய் 20 ரூபா பேசி வர முடியும்? இருந்தாலும் ஒரு ரசிகரை ஏமாத்த கூடாதுன்னு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் பேசினேக்கா, நன்றி வணக்கம்னே. மறுபடியும் எழுந்திரிச்சிட்டார், இந்தா அடங்க மாட்டேன் சொல்கிறேன்ல, பேசு பேசு. கத்த கத்தையா காய்ச்சி வாங்குற, கத்த கத்தையா காசு வாங்க, நாயையா கவர்மெண்ட் பஸ்ஸில் வரேன், ஏசி காரில் வந்து இறங்க மாட்டேன் ஜம்முன்னு. இருந்தாலும் ஒரு ரசிகரை ஏமாத்த கூடாது, மறுபடியும் 10 நிமிஷம் பேசினக்கா. பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நன்றி வணக்கட்டே, மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாரியா? நான் பேசாம நீ இருந்தேன், நான் உஷாராகிட்டேன், நான் எழுதிட்டு வந்தது அவ்வளவுதான். என்ன என்னை பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? என்ன மட்டும் பேசி பேசுன்னு கேட்குறியே, என் பேச்சு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் கூட பேசுறேன்ன. என் பேச்சு பாட்டெல்லாம் ஒன்றும் பிடிச்சி பேச சொல்லலை. எங்க ஊருக்கு மினி பஸ் நாளை கழுக்கு தான் வரும், அதை வர்ற வரைக்கும் பேசினாரு. நான்லாம் மினி பஸ் வர வரைக்கும் மணி பஸ் திறந்து வச்சு பேசினாலும், இப்போ அந்த பக்கம் 1 மணி நேரம் விட்டாலும் நாங்கள் சினிமா பாட்டுக்கு நாங்கள் பேசுவோம். அவ்வளோ கெத்தான ஆள் தான் இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா நடுவர்களே? இவர் என்ன கொடுக்கறது 200 ரூபா? ஒரு ஊர்ல எனக்கு எவ்வளவு வந்துச்சு தெரியுமா அன்பளிப்பு? இருமா, அன்னைக்கு திரை இசை பாட்டுக்கு பாடுனேன், ஒரு 200 ரூபாயை கொடுத்துட்டு அந்த மனுஷன் லோல் படுறது இருக்கு. அதுதான் காரணம் அங்க கொடுத்தாருலங்க. நான் ஏன் தெரியுமா திரை இசை பக்கம் வரமாட்டேன்னு சொன்னேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதே பேராசிரியர் திருவாரூர் பக்கம் பட்டிமன்றம் கூட்டு போனார். சரி, அது பாட்டு பட்டிமன்றம். அங்க வேற நடுவர் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு, கொஞ்சம் ஒயிட்டா இருப்பாரு, பட்டையை போட்டிருப்பாரு, பட் அவருக்கு உள் பட்டை போட தெரியாது. பொடி போடுவாரு, நான் பொடி வச்சு பேசுவாரு, அந்த துண்டை மட்டும் துவைக்கவே மாட்டார். ஐயோ, எங்க ஐயான்னு சொல்ல வந்து எப்படி கேவலப்பட்டா? இல்ல இல்ல, அது வந்து ஆறுதுறையா? அவர் இல்ல, அவர் இல்ல. ஆத்தாடி இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் போட்டிருக்க மாட்டேனே. ஆறுதுறை ஐயா தான், அவர் எங்க அண்ணன், அவர் எங்க ஐயா தான்.
எடிட் பண்ணி துண்டை மட்டும் எடிட் பண்ணிடுது, துண்டு துண்டாக்கிடு. நீ வேற யூடியூப் கூட்டு வச்சு என்னை பாடப்படுத்துறா. அன்னைக்கு பாட்டு தலைப்பு பேசும்போது நீங்க என்ன ஜுஜிப்பி 200 எனக்கு எவ்வளவு வசூல் வந்துச்சு தெரியுமா? வந்துச்சுன்னு கோயிலை விட்டு எஞ்சி போயிருவீங்க. சத்தியம் அந்த மேடையில் நான் மன்றத்தில் பதிவு பண்றேன், சத்தியம் பண்றேன். இந்த பூ வாடுற வரைக்கும் நான் பேசல. இருமா, பூ மட்டும் தூக்கி போட முடிய தூக்கி போட்டு தனியா போய் விழுந்து வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு நான் புது பாட்டுக்கு பேசினேன். பாட்டு தலைப்பு புது பாட்டு கிடையாது, பொதுவா இதே மாதிரிதான் திரை இசை பாடல்கள் கான பாடல்கள்னு கொடுத்துருந்தாங்க. யார் கொடுத்தது இந்த தலைப்பு? நீங்க தானே கானா பாட்டு பாடுறதுக்காக எங்களை இப்படி இப்படி இம்சப்படுத்துறது? அன்னைக்கு ஒரே ஒரு வேட்டியை தூக்குனாரு, டவுசர்ல கை விட்டாரு. சரி, அவர் டவுசர்ல தான். உனக்கு என்ன படக்குன்னு 500 200 கொடுத்துட்டு காலு மேல காலு 500 கொடுத்தாரு. பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு குறிப்பு அன்பளிப்பு அன்னலட்சுமிக்கு 500. எனக்கு காசை பார்த்தோன்னா ஆசை தாங்கலைங்க, மறுபடியும் ஒரு பாட்டு போட்டு விட்டேன். ஆடலுடன் பாடி முடிச்சேன். மறுபடியும் எந்திரிச்சாரு அதே மனுஷன், வேட்டியை தூக்குனாரு. நீ கரெக்டா டவுசர்ல கையை விட்டு எவ்வளோ எடுத்தாரு? 200 எவ்வளோ எடுத்தாரு? தெரியாது, வச்சிருந்ததே 200 500 கொடுத்தாரு. அன்பளிப்பு குறிப்பு அன்னலட்சுமிக்கு 500 கொடுத்தாரு. காசை பார்த்தோம் எனக்கு ஆசை தாங்கலைங்க. ஆனால் என்ன பாட்டு பாடு என்ன அது தெரியல, இருந்தாலும் போட்டு விடுவாங்க, கேட்காவ போகிறாங்க. சரியா வேட்டியை தூக்குனாரு. ஏன்னா ட்ரௌசரில் கை ஒரு டவுசர் தான், மறுபடியும் டவுசரில் கையை விட்டார். எவ்வளோ எடுத்தார்? டவுசரே கட்டி கொடுத்துட்டாரா? அது எப்படி உனக்கு தெரியும்? கழட்டினதே நீ தானா? அன்னைக்கு அந்த பெரிய அளவாக இருந்தார். டவுசர் கழுத்தவருக்கே கேட்டால் சொல்கிறாங்க ஐயா, அதான் அச்சரை பார்க்கங்கிறது. உண்மையில சொல்லிட்டு வாங்க, படக்குன்னு 500 கொடுத்தாரு. சரி, பழைய பாட்டுக்கே இவ்வளவு காசு வருதே, புது பாட்டுக்கு இன்னும் எம்புட்டு காசு வரும்னு சொல்லி அழு படக்கு எடிட் பண்ணி போட்டு பாட்டு புது பாட்டுக்குவியா? மறுபடியும் எந்திரிச்சாரு. அவன் டென்ஷன் ஆகுறான், இருக்கிற டவுசரையும் கழட்டிட்டமே, இல்லை இன்னும் இந்தக்கா எதை கழட்ட போகுதுன்னு பாக்குறேன். இல்லம்மா, அப்ப ஒரு பாட்டு பண்ணேன் தெரியாதா? என்ன பாட்டு சொன்னது யாரு? எங்க ஒரு பொம்பளை புள்ள கையில இருந்துச்சு, அது எங்க? அது உங்க புள்ள தானா? நல்ல வேலை, ஷர்ட்டு சேர்ந்துருக்க பாத்தியா? அவர் பிள்ளைக்கே 14 இருக்கும், ஆனா சேர்றது 14 பயிலுவ கூட. வந்து இங்க உட்காந்துக்கிட்டு உன் புருஷனுக்கு என்ன பாட்டு போடுவேன்? நினைச்சாங்க நீங்கள் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்ல நீங்க போட்டு உட்காரலாம், தப்பே இல்ல. 200 வச்சிருக்கிற அவரே கால் மேல கால் போடும் போது நிகழ்ச்சியவே கொடுத்த அவரு கால் நடுவர் சொல்லிரு. ஏன் ஏடிஎம் நம்பர் சொல்லிட்டு போட்டுமா? கூகுள் பே நம்பர் யாரு? இருமா இருமா, துணை தலைவர் எழிலரசன் சார் எங்களுக்கு உங்களை விட ரொம்ப ஃப்ரெண்டு, சரியா? ஆமா, அன்பு அக்கா குறிப்பு ஏதாவது இருக்காரான்னு பாருக்கா. குறிப்பு வந்து அன்பளிப்பு அன்னலட்சுமிக்கு 500 வழங்கியதை பாராட்டி. இது அன்னலட்சுமிக்கு கொடுக்காத எழுதுல VTRV எழிலரசன், பேரூர் கழக செயலாளர், துணைத் தலைவர், அச்சிறுபாக்கம் பேரூராட்சி. அவர் நான் ஆரம்பத்திலேயே, நீங்கள் அப்போ வரல பட்டிமன்றத்துக்கு, அவருடைய பெருமைகளை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நல்ல சமூக சிந்தனையாளர் அன்னலட்சுமி அவர்களை பாராட்டி 500 கொடுத்துருக்கிறாரு. நன்றிண்ண. அவர் தளபதியோட தளபதி இல்லை அப்படிதான் இருப்பார். அதனால அவருக்கு நல்ல ஒரு கைது. ஏக்கா நீங்களாம் கொடுக்கதா இல்லை கையாக தட்டி வச்சாருண்ணா? அதானே பொம்மை கீழே விழுந்து உனக்கு அவ்வளோ பயம். நடுவர் அவர்களே, அன்னைக்கு எனக்கு அன்பளிப்பு பட்டு 8500 பைபாஸ் போனாலும் கரெக்டாக குறுக்கு ரோட்டில் கரெக்டாக வந்துடுவேன். நீ சம்பளம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு? 20,000 சஞ்சி 1000 ஒன்லி எனக்கு மட்டும். 20,000 பிளஸ் 8500 எவ்வளோண்ணே? தப்பு கணக்கை போட்டு தவித்தேன். எவ்வளோண்ணே சொல்ல? 28,500. எதுக்கு வசூல் பண்ணுறதுக்கா?
எல்லா ஊர்லயும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஜவடியன் கடை 28,500 வாங்கிட்டு காலையில 7:30 என் வீட்டுல பாதி மேக்கப்லயும் மீதி தூக்கத்திலயும் போய் இறங்கினேன் மேடம். சரி இறங்கினேன். இறங்கி என் வீட்டு வாசல்ல ஒருத்தர் டூ வீலர்ல சும்மா கடுப்புல நின்றுட்டு இருந்தாரு. டுரு டுருன்னு நான் கடுப்பாயிட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு, யார் யானி என் வீட்டு வாசல நிக்கிறேன். நானும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நேரம் ஆயிடுச்சு நௌரியா இருந்தால. அவர் என்ன பார்த்து கேட்டார், என்ன பார்த்தா யாருன்னு கேட்குற, நேற்று 500 கொடுக்கும்போது நல்லா இழிச்சுக்கிட்டே வாங்கி வாங்கி உள்ள வச்சேன். நான் அப்படியே பேச்சை மாத்திட்டேன். ஓ அன்பளிப்பு கொடுத்தவரா, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. என் அல்பாசியை பாருங்க, பட்டிமன்றம் புக் பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பட்டிமன்றம்லாம் புக் பண்ண வரலக்கா, நேற்று குடி போதையில் நிதானமே இல்லாமல் இருக்கிற காசை பூரா ஒன்றுகிட்ட எடுத்து கொடுத்து விட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு விளக்க மாத்திலே அடிச்சு துரத்துறாக்கா, தயவு செய்து கொடுத்த காசை பூரா கொடுக்காமார். ஒரு ஆம்பளை அழுவுறது தாங்காம என் பர்ஸ்லேருந்து கள்ள நோட்டு 500 நல்ல நோட்டு ஒரு 500 எடுத்து கொடுத்து பத்திரமா பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போன அனுப்பிச்சு விட்டேன். உண்மையை சொல்லட்டுமா, இப்போ இவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா, 200 நிதானமாக தானே கொடுத்துருக்கீங்க. நல்ல வேலை அவன் மெட்ராஸ் போய் சேர்றதுக்குள்ளே 200 கொடுறான் வந்து நிற்கக்கூடாது. அதுக்கு தான் நான் அன்பளிப்பு வந்தால் வாங்குறதில்ல. எங்கள் அண்ணன் கொடுத்த நல்லா இப்போ நான் வாங்கி வச்சிருக்கேன் நடுவர்களே. ஆனால் நாட்டுப்புற பாட்டு எப்படி தெரியுமா, அது குத்துப்பாட்டு மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு பிடிச்ச கெத்து பாட்டு. தமிழரின் சொத்து பாட்டுன்னு சொன்னால் அது நிச்சயமாக எங்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் தான். அதை பார்த்தியா, சினிமா தியேட்டர் கூட கிடையாது, எல்லாம் நாடக கொட்டாய் தான், மணல் மேடு தான் குமிஞ்சு கிடக்கும். அப்படியெல்லாம் உட்காந்துருக்கவங்க வெள்ளையும் சொல்லையுமே உட்காந்துருக்காங்க, உங்களுக்குலாம் தெரியாது. பிகாஸ் நீங்கள்லாம் 2K கிட்ஸு. அப்போல்லாம் வசனம் கேட்டிருக்கீங்களா, 1 மணி நேரமாக பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. என்னம்மா அச்சிரு பக்கத்துல, ஒரு முறை தான் டீ தருவார்களா, ஏனப்பா அவ்வளவுதான் பால் இருக்கிறதா, அதிலும் தண்ணீர் அதிகமாக கலந்தாயாமே, என்னப்பா சிரிக்கிறாய், பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது அந்த பச்சை சட்டைக்காரரை எங்கே இழுத்து சென்றாய், கடைக்கு தானே இழுத்து சென்றாய், நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆ கைத்தட்டக்கூடாதா, ஏனப்பா அப்படி பார்க்கிறீர்கள், ஆ ஹலோ என்று சொல்லது யார், வண்டு முருகனா, ஆ நான் கேட்கவே இல்லையப்பா, நான் எப்படி பேசினாலும் பிழைத்துக் கொள்வேனப்பா, நீ என்னை கிண்டல் செய்து இன்னும் அச்சிற பக்கத்திலே தானப்பா உட்கார்ந்துருப்பாய், நான் என்ன செய்வேன். ஆ யாரப்பா இவன், குண்டப்பா விஸ்வநாதா, நாற்காலியில் உட்கார சொன்னால் நாற்காலி முழுவதும் உட்கார்ந்திருக்கிறாயே, 2 நாற்காலியும் சேர்த்து, நான் என்னப்பா செய்வேன், நீங்கள் இருவருமே அப்படித்தான் இருக்கிறீர்கள் அப்பா, நான் என்ன, கொஞ்சம் புஷ்டியான குடும்பம், பழைய பாடல் புதிய பாடல் திரைசை பாடல் என்று பொய் பேச வந்தாயா அண்ணா, ஆனந்த் அண்ணா உங்களுக்கு பிடிக்குமா, நாட்டுப்புற பாடல் பயசி பாடுவது எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியுமா, கஷ்டமான தலைப்பை எல்லாம் இந்த பக்கம் ஒதுக்கிவிட்டு எளிமையான தலைப்பை பூராய் அந்த பக்கம் தருகிறாய் அம்மா, நீ நன்றா இருப்பியா, நன்றாகத்தான் இருக்கிறாய், நன்றாகத்தான் இருப்பாய், பார்ப்பதற்கு எப்படி தெரியுமா இருக்கிறாய், உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லையம்மா, அவ்வளவு அவ்வளவு பெரிய வார்த்தைக்கு நான் எங்கே அம்மா செல்வேன், இவ்வளவு கூட்டமா எதற்காக, எல்லாம் தேங்காய் முடி வாங்குவதற்கா, இல்லை பொங்கலும் சுண்டலும் வாங்குவதற்கா வந்தீர்கள், நான் என்ன தக்காளி சோறா, ஓ அந்த வீட்டில் தின்னதை சொல்கிறாயா, நான் என்னப்பா செய்வேன், இந்த நாட்டுப்புற பாடலை தேடி தேடி பாடுவதற்குள் எனக்கு 2 கிட்னியும் வெளியே வந்து விட்டதம்மா, முதலில் பேசியவனே 10 பாடலை பாடிவிட்டான், 10th அப்பா பாடலை அவன் பாடிவிட்டான், நான் என்ன செய்வேனப்பா, ஏதோ என் மெம்மரியில் இருக்கக்கூடிய 45 பாடலில் 10 பாடலை அடித்து விட்டு மீத பாடலை பாட வந்த இந்த ஏழை சிறுமிக்கு கைத்தட்டினால் என்னப்பா, நான் என்ன செய்வேன், என்னுடன் வருவாயா, ஏறி கரை மேலே பின்னாடி இந்த பையன் சொல்றான் பாடாத, இதுதான் உங்கது. பட் எங்க வசனம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படி அப்படி கம்மா கரையில உட்கார்ந்து இருந்தாலும் கூட குருவியை பத்தி பாடினது போது மச்சான், இங்க என் தம்பி ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏன் தங்கம் இப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கோட்டையும் கொஞ்சம் டபுளாவே கொண்டு வந்திருப்பேன், பட் வேர்வையில எல்லாம் கரையிறதுனால எங்க நேச்சர் வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு, நடக்குது எங்க ஆனந்தே அசத்து போயிட்டாரு, கார்ல இறங்கும் போது பறவை முடியாம மாதிரி இறங்குச்சு, ஊட்ட ஊட்டி கிளம்பும் போது ஹீரோயின் மாதிரி வர்றது அப்படின்னு உண்மையிலேயே சொல்லிட்டுமா நடுவர்களே. இந்த பசங்கள்லாம் அன்னைக்கு செல்ஃபோன் வச்சுட்டு ஜாலியாக இருக்காங்கல்ல, போன வாரம்
ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோ போட்டு விட்டேன். சரி, ரோஸ் கலர் சாரி போட்டு விட்ட ஒரு மணி நேரத்தில் 5000 லைக்ஸ். சும்மா பிச்சுக்குச்சு 5000 லைக்ஸ். நானே ஷாக் ஆகிட்டேன், எப்புறா 5000 லைக்ஸ்? நான் பட்டிமன்ற மேடையில் உட்காந்துருக்கேன், நைட்டு 11:30 மணிக்கு எனக்கு மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுறாயா, ஹாய் டியர். என்னதான், நானே வெக்கப்பட்டேன். ஹாய் செல்லம், என்னதான், ஹாய் க்யூட், ஒரு ஹார்ட் வேற. ஹாய் தங்கம், நான் தொங்க போகிறேன், மூதேவி தூங்க போறானா, அதுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல. நான் தொங்க போறேன், நீ எப்ப தொங்க போற? நான் பட்டிமட்டமே பேசாட்டி போறாள், திரும்ப பதில் கொடுத்தேங்க. நான் தொங்குனா உத்தரம் தாங்காது, நான் 68 கிலோ, நீ தொங்குனா உத்தரம் தாங்கும், வேணா போய் தொங்குன்னு பேசாம பிளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க. மறுபடி வராயா பௌதனைகாலுக்கு மெசேஜ்ல, ஹாய் டியர், என்னதா, ஹாய் செல்லம், அன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் கோட்டிங் ஓவர், ஹாய் கியூட், ஒரு ஹார்ட், ஹார்ட், ஹாய் தங்கம், நான் உனக்கு மசாஜ் பண்ணியிருக்கேன், மூதேவி மெசேஜ் பண்ணியிருக்கிறான், நான் கிரகம், அது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிச்சுன்னு தெரியல. நான் உனக்கு மசாஜ் பண்ணியிருக்கேன், பதிலுக்கு நீ எப்போ மசாஜ் பண்ணுவ? நான் சொன்னேன், நான் ஒன்று பியூட்டி பார்லர் வச்சு நடத்தலை, ஏன்னா குறிஞ்சி பாடல ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு, ஓனர் அம்மா பேர் கூட சொல்கிறேன், போய் அங்கே வேணா பண்ணிக்கன்னேன். இப்போ குறிப்பாக இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த பசங்களுக்கு எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், என்னதான் இவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு லைக் வந்தாலும் டான்ஸ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவு செய்து இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் பொம்பளை பிள்ளைங்க முதக்கொண்டு இன்னைக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்கள் பிள்ளைங்க இன்ஸ்டாகிராமில் எந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கங்க. ஏன் தெரியுமா, பெண்களின் அழகை கண்டு ஏமாந்த ஆண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் நம்பிக்கையான வார்த்தையை கொண்டு ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை தான் நாட்டில் அதிகம். தயவு செய்து உங்க பிள்ளைங்களை வளர்த்துங்க, இல்லையா? இன்னைக்கு உண்மையை சொல்லட்டுமா, இன்னைக்கு உங்க பசங்கள்லாம் இன்னைக்கு உட்காந்து பட்டிமன்றம் கேட்கறாங்க. இப்ப பட்டிமன்றம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க, எல்லாம் 12 மணிக்கு தான் பிசாசி மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துருக்காயா? ஒரு காலத்து 12 மணிக்கு வேலை பேய் பிசாசி வரும், வீட்டுக்குள்ள வாங்கடா இங்க. இப்போ என்னன்னா அப்போதான் நெட்டே ஆன் ஆகுது, ஆன்லைன்ல ஃபுல்லா நிக்கிறாயா? 12 மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு போயிட்டு, மொட்டை மாடிக்கு போயிட்டு யார்கிட்ட பேசுறானே தெரிலண்ணே. சத்தியமா? ஓம்பியம் அலோலாம் கிடையாது. சாட்டியம் தூங்கினியோ சின்னியோ? இல்லை இல்லை. சி ஓம், சத்தியமாக சொல்கிறேன், இந்த பயலுகள்லாம் வெந்து ஊத்துற இந்த வேர்வையிலையும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கினான்னா, நம்ம புள்ள ஆசையில் தூங்குறேன் ஆண்டி அப்படின்னு இழிச்ச வயத்தனமாக இருந்தினா, எண்ணி 6 மாதத்தில் உனக்கு ஒரு மருமகளை வீட்டுக்கு அவனே கொண்டு வந்துடுவான், அது உங்களை விட்டு வீட்டை விட்டு விரட்டுற மருமகளாக கொண்டு வருவான், பார்த்துக்கங்க. இன்னைக்கு நாடு எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு நம்ம பேசும் போதெல்லாம் எதிர்த்து எதிர்த்து 1000 வார்த்தைகளை பேசுறீங்கல்ல, ஆனால் 1000 புத்தகங்களை படித்த மட்டும் தான் இங்கே 4 வார்த்தைகளை நாங்கள் பேச முடியும், இல்லையா? எளிமையாக நீங்கள் எது யாரை கூப்பிட்டீங்க? என்னை மாதிரி ஒரு வயசு பொண்ணை கூப்பிட்டாலும் பரவாயில்லைங்க. ஐயோவா, ஆத்த ஆத்தோரமா வாரியே, என்னைக்கு நீங்க பாட்டு இருந்தீங்கன்னா அன்னைதான் ஆத்துல இருந்து தண்ணியே இல்லை, இல்ல எல்லாம் வறண்டு போச்சுங்க. நம் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா? இதே நம்ம நாகர்கோவில் பக்கம் எல்லாம் போதும் வச்சுக்கோங்களேன், நாகர்கோவில் கன்னியாகுமரி மார்த்தாண்ட பக்கம் பேச போனா மக்கள் வேற மாதிரி பேசுவாங்க, எப்படி தெரியுமா? இப்ப வேத்து ஊத்துது, நம்ம என்ன சொல்றச்சா, ஒரே கஷ்டமா இருக்குல்லன்னு சொல்லுவோம், அங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, ஒரே சிறையா இருக்குல்லம்மா, மக்களே சோகமா, ஏ எப்படி இருக்கா அப்படிம்பாங்க. அப்படியே நவுந்து திருநெல்வேலி பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மலாம் கொசு கடிக்குதுன்னு சொல்லுவோம், அந்த கிது அது வராது, இதுவே அவங்களுக்கு வராது, ஐயோ கொசு கடிக்கி, வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஐயோ வயிறு வலிக்கி, ஆமாம், தலை வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன், தலை வலிக்கி எங்கடா வலிக்கி அப்படி சொல்லுவாங்க. அதை தாண்டி மதுரை பக்கம் வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறத கூட மரியாதையாக சொல்லுவாங்க, வா எப்போ வந்த அக்காலாம் எப்படி இருக்கு சாப்பிட்டு போ, சென்னை வரைக்கும் போயிட்டு அப்படிதான பேசுவாங்க, இந்த குந்துமா ஒரே கலீஜா பேசுற, இது சென்னையில அதுதான் அந்த பக்கமே. திருச்சி எங்க ஊர்ல வந்து பொது தமிழ், தஞ்சாவூர் திருச்சியில வந்து ஒரு பொது தமிழ் பேசுவோம். இதே அந்த பக்கம் யூ-டர்ன் போட்டு இந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் போனா, இந்த பைய ஊருக்கு போனா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேங்க, புது அட்ரஸ் மாத்துனது எனக்கு தெரியாது, சரி அட்ரஸ் இல்லாத தெருவும் ஆட்டோக்கார அறிவான இந்த திருமா பாட்டு தானே சொல்லி கொடுத்துருக்கு, சினிமா பாட்டு நம்பி போய் ஆட்டோக்கார்ட்ட அட்ரஸ் கொடுத்தேன்,
மொத ஆட்டக்காரர் தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. அவர் அட்ரஸை வச்சு பார்த்தாரு. பொன்னி மாரியம்மா கோயில் இந்த நேரு பார்க்காண்ட 10th கிராஸ் போஷ் நகரா. அது எந்தாண்ட முழிச்சுக்கிட்டு இருந்தா. ரெண்டாவது ஆட்டக்காரர் வந்தார், என்னன்ற இப்போ அட்ரஸை கொண்டாண்ணா. பொன்னி மாரியம்மன் கோயில், ஆமாம் நேரு பார்க்காண்ட அந்த போஷ் நகர் 10th கிராஸ் ஆனா இந்த லெஃப்டுக்கா போகணும் அதான் நேண்ணா. அப்புறம் லெஃப்ட்டுக்கா போய் எங்கிட்டு 4 ரோடு பிரியுதேண்டா. மூணாவது ஆட்டக்காரர் வந்தார், அவர் தாங்க சிறப்பான ஆட்டோக்கார், பாண்டிச்சேரியிலே மறக்க முடியாது, ஃபோன் நம்பர் கூட வாங்கி வச்சுருக்கேன். இப்போ என்னம்மா நீ பொன்னி மாரியம்மன் கோயில் நேர் பார்க்காண்ட 10th கிராஸு போஷ் நகர் தானே, இப்போ என்ன பா இப்போ இந்த புள்ளைய நீ இஸ்துன்னு போறியல நான் இஸ்துன்னு போவான்னா. யார் பெற்ற புள்ளைய யாரா இஸ்துன்னு போகிறதுன்னு பார்த்தா இன்னைக்கு பெற்றவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, லட்சக்கணக்கில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பணத்தை கட்டிட்டு என் புள்ள இங்கிலீஷில் ஃபெயிலானா பெருசாக பேசுகிறாங்க, மேக்ஸில் ஃபெயிலானா என் புள்ள மேக்ஸில் ஃபெயிலுன்னு பேசுகிறாங்க, மார்க் எடுக்கிறதெல்லாம் மற்ற சப்ஜெக்டில் எடுத்தால் பெருசாக பேசுகிறாங்க, தமிழில் உன் புள்ள ஃபெயில் ஆன மட்டும் அவன் தமிழே வர்றதில்லை. கல் எடுத்து அடித்தான் அதுக்கெல்லாம். என் பிள்ளைக்கு இன்னைக்கு தமிழே வரதில்லைன்னு சொல்றியே, தயவு செய்து தாய்மொழியை மறந்தோம்னு சொன்னா தன் தாயவே முடிச்சிருப்பாருல. உண்மையில இப்ப உங்க வீட்டுக்காரலாம் சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சார்ல, நீங்க போன் பண்ணி நான் வந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, பட் நான் என் வீட்டுக்காருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லவே மாட்டேன், பட் நான் இங்க வந்துட்டேன்னு கரெக்டா என் வீட்டுக்காருக்கு தெரியும். எப்படி ஏன் தெரியுமா, எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறோம்னா அங்க போய் காலை வச்ச உடனே என் வீட்டுக்காருக்கு சிம்பாலிக்கா ஒரு ஃபிளையிங் கிஸ் கொடுப்பேன், அது அப்படியே காத்துல போய் பறந்தவர்கிட்ட போய் சேர்ந்துரும். இன்னைக்கு அச்சிறுப்பாக்கம் வந்து ஃபிளையிங் கிஸ் கொடுத்தேங்க, இன்னும் போய் சேரலையாங்க, தோல் புத்தலை எவனா பிடிச்சி வச்சுக்கிட்டானாங்க, கட்டல வரி கட்டலன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என் வீட்டு கட்ட சொன்னேன், மாமா நான் பட்டிமன்ற பட்டிமன்றனே வெளியில போறேனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், சரி எனக்கு அதை விட வேற என்னடி வேணும்னாரு. மனுஷன் இப்ப காலையில போன நேரத்தில் பண்ணுவாரு, நான் தூங்கிடுவேன், பிகாஸ் உழைச்சிட்டு போறேன் இல்லையா, சம்பாரிச்சிட்டு போறேன் இல்லையா, நான் வீட்டில் தூங்கிடுவேன். காலையில அவர்கிட்ட பாத்திரம் விளக்குவாரு, சும்மா விளக்குவாரு, பாட்டு பாட்டிட்டே விளக்குவார், அவளுக்கு என்ன தூங்கி விட்டால் அகப்பட்டவன் நான் அல்லோ, அவர் பாட்டுல விளக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் காலையில நல்ல மனுஷமா அன்னைக்கு நான் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கூப்பிடுறேன், ஆமா தூங்குறாங்க, 9:30 மணிக்கு தான் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். ஆமா சொன்னார்ல, தங்கமான எம்எல்ஏ ரொம்ப பாசங்க. போன வாரம் எங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமாக்கா, நான் காலைல பட்டிமன்றம் முடிஞ்சு போய் என் வீட்டு ஜன்னல் ஸ்கிரீனை திறந்தேனா, ஒரு பட்டாம்பூச்சி வந்து என் கையில வந்து உட்காந்துச்சு. சரி, நான் தட்டி விட்டுட்டேன் பயத்துல, பயமா இருந்துச்சு. பட் என் வீட்டுக்கார் சொன்னாரு, எதுக்கடி தங்க பட்டாம்பூச்சி தட்டி விடுற, இத்தனை பேர் இருக்கும் போது பட்டாம்பூச்சி ஏன் தெரியுமா உன் கையில வந்து உட்காருது, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, தேனி எங்க இருக்கோ அங்கதான் பட்டாம்பூச்சி தேடி வரும்னு சொன்னாரு நடுவர் அவர்களே. பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப, ஒரு விஷயத்தை சொல்றேன், அழகா அப்பா பாட்டு பாடின போது எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சீங்கல்ல, உண்மையிலேயே ஒரு சொல்லில் வரலாறு என்றால் அவர்தான் தந்தை என்கின்ற சொல் இல்லையா. நாங்க எத்தனையோ திருவிழாவுக்கு போகும் பொழுது ஒரே ஒரு கேன்ல சுக்கு டீய போட்டுக்கிட்டு வந்து அந்த பட்டிமன்றம் முடியறதுக்குள்ள வித்ராதான்னு குடும்பத்துக்காக கண் விழிக்க கூடிய ஒரே தியாக உள்ளம் யாருன்னு பார்த்தா தந்தை என்கின்ற உறவு மட்டும்தான். நடுவர்களே, நம்ம எல்லாம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும் போது தனக்கு வருமானம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம ஆட்டோ வேணுமா மேடம், ஆட்டோ வேணுமா மேடம்னு நம்ம கிட்ட கேட்கக்கூடிய அந்த தியாக உள்ளங்கள், ஆட்டோ ஓட்டக்கூடிய அந்த தகப்பனுக்காகவே ஒரு மீண்டும் ஒரு கைத்தட்டு கொடுத்து உண்மையிலே பாராட்டுங்க. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது கூட தன் மனைவிக்கு என்ன பிடிக்கும், தன் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், தன் தந்தைக்கு என்ன பிடிக்கும், தன் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம வாழக்கூடிய தியாக உள்ளம் தான் தந்தை என்கின்ற உறவு. நிச்சயமா சொல்றேன், என்னதான் ஒரு கெட்ட பழக்கம் மது பிரியர்களாக இருந்தாலும் கூட அந்த நிதானமே இல்லாம வீட்டுக்கு போகும்போது கூட எந்த பொட்டி கடையில என் பிள்ளைக்கு காராச்சவு பிடிக்கும், மிச்சர் பிடிக்கும், பஜ்ஜி பிடிக்கும், போண்டா பிடிக்கும்னு வாங்கிட்டு போய் தூங்குற பிள்ளைய எழுப்பி விட்டு அதுல கூட சுகம் கொடுக்கக்கூடிய ஒரே உறவு தந்தை என்கின்ற உறவு மட்டும்தான். நடுவரவர்களே, எத்தனையோ பேரு உண்மையில சொல்லட்டுமா, இந்த பசங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க, கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் எது தெரியுமா, நீங்க வயசான பிறகு பாத்துக்கிறீங்களா என்னன்னு கூட தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நாகரிக உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்,
உங்க அப்பா வாங்கி வச்சிருக்க ஒரு டிவிஎஸ் 50 இருக்கட்டும், ஒரு டிவிஎஸ் சாம்பா இருக்கட்டும், ஒரு பைக்கா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை அவர் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது உங்க அப்பா சொல்லாமலே அந்த டூ வீலரை தொடச்சு கொடுத்து, அப்பா நான் சுத்தம் பண்ணிட்டேன்பா, இனிமேல் நீ எடுத்துக்கிட்டு வெளியில போப்பான்னு எந்த பிள்ளை சொல்கின்றானோ அதுதான் தந்தைக்கு ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கடமை. நடுவர்களே, உண்மையிலே மனசுல சந்தோஷப்படுவார். தந்தையை பத்தி பாட்டு நிறைவா கொடுத்தாங்க. அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள், ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல்.